ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஒரு ரவுண்ட் நெக் டிசைனில் எப்படி ஒரு அழகான டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேக் சைடு வந்து அப்படியே அந்த ரவுண்ட் நெக் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு எதுவும் கேன்வாஸ்லாம் கொடுக்கல, நான் வந்து அப்படியே தான் வச்சு திருப்பிக்க போகிறேன். நல்ல துணி மேலே லைனிங்கை வச்சு அப்படியே ரவுண்ட் நெக் சுற்றி அடிச்சுட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு திருப்பி மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ சுற்றி ஃபுல்லாகவும் லைனிங்கோடு அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அந்த ரவுண்ட் டிசைன்லேருந்து ஒரு இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி சுற்றியும் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நமக்கு டிசைன் ஒரே அளவாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீஸ் வந்து நான் 2.5 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ எல்லாமே இதெல்லாமே இந்த மாதிரி முக்கோணமாக மடித்து நம்ம தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பிசுரெல்லாம் இல்லாமல் கட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இப்போ தான் தைச்சு பழகிறீங்க அப்படின்னா கூட இந்த டிசைன் தைச்சு பாருங்கள், ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே லைனாக வச்சு அட்டாச் பண்ணிடலாம். லாஸ்ட் அந்த ஒன்று வைக்கும்போது அந்த எஜ்ஜு முடியுது இல்லைங்களா, அது மேலே அப்படியே வச்சு வச்சு லைனாக அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி மார்க் பண்ணி நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே அளவாக கரெக்டாக ஒரே மாதிரியே இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்னொரு பீஸும் நான் ரெடி பண்ணி அந்த ரெண்டுக்கும் சென்டரில் வச்சு இந்த மாதிரி தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வச்சோம் இல்லைங்களா, அது அந்த இதுக்கு மேலேயே வந்துட்டு ரெண்டு இதுக்கு நடுவில் ஒன்று ஒன்று அப்படியே வச்சுட்டே வாங்க. அப்படியே பார்க்கும்போது நல்லா அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், அது அப்ளை வச்சதை விட இப்போ பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து ஒரு லேஸ் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். நீங்கள் வந்து லேஸ் வைக்கும்போது கொஞ்சம் பட்டையான லேஸ் வச்சுக்கோங்க. என்கிட்ட இது தான் இருந்தது. நான் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்னொரு லைனும் கொடுத்துருப்பேன், அதனால் நீங்கள் வந்து பட்டையான லேஸ் இருந்தால் அதை வச்சுக்கலாம். தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நூலெல்லாம் வந்து பிசுறு இல்லாமல் கரெக்டாக கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் மடிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச் மடிச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு கால் இன்ச் மடித்து இப்படியே ஃபுல்லாக தையல் போட்டுக்கோங்க. நான் எப்படி மடிச்சிருக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் பார்த்து மடிச்சுக்கோங்க. இது வந்து நம்ம அந்த ரவுண்டுக்கு தேவையான அளவு வந்து நம்ம எடுத்துக்கணும், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணியாகவே எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கலர்லேயும் வந்து இதே மாதிரி அடித்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து நேர் பீஸ் தான், கிராஸ் பீஸ் கிடையாது. இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் கிராஸாக வச்சுக்கணும். கிராஸாக வச்சு சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் எப்படி வந்துட்டு கிராஸ் கிராஸாக மடிக்கிறேனோ இதே மாதிரி நீங்களும் வந்து இப்படி மடித்து கொடுங்க. இதே மாதிரியே ஃபுல்லாக பொறுமையாக வந்து மெதுவாக, இப்போ பாருங்கள் நான் மடிக்கிறேன் பாருங்கள், அதே மாதிரியே ஃபுல்லாக மடித்து நம்ம ரவுண்ட் நெக் சுற்றியும் டிசைன் போட்டுக்கலாம். இது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி நல்லா மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதையும் இந்த மாதிரி மடித்து விடுங்க. அவ்வளோதான், நான் ஃபுல்லாகவே வந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டே நான் வந்து இதுக்கு இன்னொரு லேஸ் கொடுக்க போகிறேன்னு. அதனால் நான் பட்டையாக வச்சுருந்தோம்னா நமக்கு சிங்கிள் லைனே போதும். நான் சின்னதாக வச்சதுனால டபுள் லைன் வச்சுருக்கேன்.
இப்போ வந்து நான் கீழேயும் இடுப்புக்கு கீழேயும் வந்து அந்த ஆப்போசிட் கலர் கிளாத் வந்து வச்சு நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு நான் வந்து பாசி கொடுக்க போகிறேன். பாசி வந்து உங்களோட விருப்பம்தான், நமக்கு எப்படி வைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து இப்போது அந்த கார்னர் எல்லாமே கொடுக்க போகிறேன். இதே மாதிரியே நான் ஃபுல்லாகவே கையில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்மளோட ப்ளவுஸ் டிசைன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்கும் இந்த ப்ளவுஸு. கைக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி டிசைன் வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.